உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அந்த நீங்கள் நிறைய போயிட்டுருக்கீங்க, நாங்கள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் உங்களெல்லாம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். அரண்மனை 1, 2 நீங்கள் மட்டும் ரசிகர்கள் ஆறுதலுடன் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு ஃப்ரான்ச்சைஸ். அதோட தொடர்ச்சியாக இப்போது அரண்மனை 3 படத்துல உங்கள் முன்னாடி நாங்களாம் வந்திருக்கோம். எல்லாம் ஆக்சுவலாக சொல்லுவாங்க உங்களுக்கு என்னங்க ஜாலியாக அரண்மனை ஈஸியாக எடுத்துடுறீங்க அப்படின்ட்டு. இருக்கிறதுலே கஷ்டம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறது. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு படம் எடுக்கும்போது எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆடியன்ஸ் படத்துக்கு வருவாங்க. அந்த படத்தில் சில விஷயங்கள் நல்லா இருக்கும்போது இப்போ அவங்களுக்கு படம் பிடிக்கும், படம் பெருசாக வெற்றி அடையும். வேற இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே பார்த்த விஷயங்கள். ஸோ அந்த படத்துக்கு வரும்போது அவங்க வந்து அந்த படத்தில் எதிர்பார்க்குற விஷயங்களும் இருக்கணும், ஆனால் அது வேற மாதிரி இருக்கணும். அதாவது அதே மாதிரி இருக்கணும், ஆனால் அது மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மென்டல் இதோடு வருவாங்க. அதான் வந்து எங்களுக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால். இதை நான் இன்னும் விளக்குறேன்னா, ஐயா அறிவொளி அவர்கள் சொல்லியிருப்பார், ஒரு மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி தான், ஒரே மாதிரி இல்லை அப்படின்ட்டு. இது கேட்கும்போது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், அதுக்கு அவரே விளக்கமும் சொல்லியிருப்பார். ஒரு டாக்டர் புதுசாக ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அப்பாயிண்ட் ஆகி வந்தார். அவர் ஒவ்வொரு பைத்தியங்களையாக போய் பார்க்குறார், கூட ஒருத்தருக்கு சுற்றி காட்டுறாரு. ஒரு ரூமில் பார்த்தா ஒரு பைத்தியம் சோறு ஃபுல்லாக சம்திங் ஒரு பார்வதி பார்வதி பார்வதினு எழுதி வச்சுட்டு ஒரு பைத்தியம் பார்வதி பார்வதினு புலம்பிகிட்ருக்காரு. டாக்டர் கேட்குறாரு, என்னப்பா என்னாச்சு? இல்லை டாக்டர், இந்த மாதிரி இவர் பார்வதினு ஒரு பொண்ணை லவ் பண்ணார், லவ் ஃபெயிலியராக இந்த பொண்ணு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிச்சு, அதில் பைத்தியம் ஆகி பார்வதி நினைப்பா பைத்தியம் ஆகிட்டாரா தான் அப்படின்னு. ஓஹோ அப்படியா. அந்த வாரிலையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இதே மாதிரி சவுரு ஃபுல்லாக பார்வதி பார்வதினு வச்சு பார்வதி பார்வதினு புலம்பிகிட்டு இருந்தார். இப்போ டாக்டர் ஷாக் ஆகிட்டார், எவ்வளோ பேருப்பா பார்வதி லவ் பண்ணாங்க, இவனும் லவ் ஃபெயிலியர் இருக்கான்னு. ஐயோ இவன் லவ் ஃபெயிலியர் இல்லைங்க, இவன் தான் பார்வதியை கல்யாணம் பண்ணவன், ஸோ அவங்க டார்ச்சர் தாங்க முடியாமல் பைத்தியம் ஆகிட்டான் அப்படின்னு. அதுதான் சொன்னார் இப்போது அறிவொளி ஐயா சொன்னார், ஒரு மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி தானே தவிர ஒரே மாதிரி இல்லை அப்படின்னு ஒரு டெஃபினேஷன். அந்த மாதிரி தான் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி படங்கள் அரண்மனையும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருக்கணும், ஆனால் அதே மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இதில் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயம். ஆக்சுவலாக அரண்மனை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு லாபகரமான ஆஸ் அ ப்ரொடியூசராகவும் சொல்கிறேன், ஒரு டைரக்டராகவும் சொல்கிறேன், ஒரு லாபகரமான ஃப்ரான்ச்சைஸ். ஆனால் இது வந்து டக்கு டக்குன்னு நான் எடுக்க முடியாது, ஏன்னா அதுக்கான நல்ல ஸ்கிரிப்ட் அமையணும், நல்ல ஹியூமர் ஆகட்டும், ஸ்டார் காஸ்ட் எல்லாம் அமைஞ்சால் தான் இந்த மாதிரி படத்துக்கான வேல்யூ வந்து என்னால் எங்களால் கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக காத்திருந்த போது நல்ல ஒரு அருமையான ஸ்கிரிப்ட் கிடச்சிது, எனக்கே ரொம்ப திருப்தியான ஒரு ஸ்கிரிப்டாக அமைஞ்சிது அந்த ஸ்கிரிப்ட். அதுக்கப்புறம் படத்தில் நல்ல ஸ்டார் காஸ்டெல்லாம் அமைஞ்சிது. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி படம் ஆரம்பிக்கலான்ட்டு ஒரு நம்பிக்கை ஒரு கான்ஃபிடன்ஸ் எல்லாமே வந்துச்சு. படத்தில் வந்து எனக்கு பெரிய பலமாக அமைஞ்சது ஸ்டார் காஸ்ட், அருமையான ஸ்டார் காஸ்ட். முதல்ல வந்து ஆர்யாவுக்கு நான் தேங்க் பண்ணணும், ஏன்னா நிறையா நடிகர்கள் ஒரு கடன் படம் கமிட் பண்ணோன்னே ஓகே முதல்ல வந்து மொத்த பேமெண்ட்டில் ஒரு 80% சிங்கிள் பேமெண்ட்டாக வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் ஷெட்யூலே ஃபுல் பேமெண்ட் வாங்கிட்டு படத்தை முடிச்சுட்டு ஓடுறதுலே தான் குறியாக இருப்பாங்க. ஆனால் ஆர்யா வந்து உண்மையாகவே ஒரு எல்லாம் வழக்கமாக வந்து நான் டைரக்டர்ஸ் டிலைட் நிறையா சொல்லலாம், ஆர்யா வந்து ப்ரொடியூசர்ஸ் டிலைட். ஒரு படம் ஆரம்பித்தோன்னே கடைசி வரைக்கும் இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்னஸ் மேற்கொண்டு எல்லாத்துலையும் இன்வால்வ் ஆகி டெய்லி என்ன சார் அது என்னாச்சு அந்த ஏரியா என்னாச்சு தேட்டர் என்னாச்சுன்ட்டு பிஸ்னஸ்லையும் ஹெல்ப் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு ஒரு ப்ரொடியூசராக வந்து எனக்கு ஒரு பெரிய பக்க பலமாக இருந்த ஒரு ஹீரோ. அது போக நடிகராகவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணோம். இந்த படத்தில் வந்து ஒரு கிளைமாக்ஸ் எடுத்தாலும் ஒரு 15 நாள் எடுத்தோம் நாங்கள், பீட்டர் ரெயின் மாஸ்டர் எடுத்தார். அந்த 15 நாளும் பாவம் ஆர்யா வந்து ஆர்யா மட்டும் இல்லை ராஷிகனாவும் லென்ஸு போட்டுட்டு என்னப்பா சத்தம் ஆர்ஆர்லாம் கொடுக்குறாங்க என்னது பேய் பண்ணுங்கிறதுக்காக. ஓகே ஆமாம், அந்த மாதிரி 15 நாள் வந்து ரொம்ப ஒரு கண்ணில் லென்ஸை மாட்டிட்டு ரோப்லேயே தொங்கிட்டு இருந்த ஒரு மாதிரி கஷ்டமான பல விஷயங்கள் நடந்துச்சு. எல்லாத்தையும் பொறுத்துட்டு ஆரியர் அடித்தார். என்னுடைய ரொம்ப நாள் நண்பர், பல நாளாக வந்து நாங்கள் ரெண்டோரும் படங்கள் பண்ணோட்டு பேசி பேசி கடைசியாக வந்து ஒரு ஆண்ட முடியத்தில் ஒரு வெற்றி படமாக அமையன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வெற்றி படமான ஒரு படத்தில் வந்து சேர்ந்துருக்கோம், தேங்க்ஸ் டு ஆர்யா. அப்புறம் ராஷிகண்ணா ரொம்ப அருமையான அழகான ஹீரோயின். இது வரைக்கும் அவங்க நல்ல ஒரு பாபி டால் மாதிரி வந்தாங்க, இந்த படத்தில் வந்து ஒரு சென்சுவலாக ஒரு சாங்லாம் பண்ணியிருக்காங்க.
அது இல்லாமல் ஒரு ஹீரோயின் இப்போ அரண்மனை பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயினுக்கு வந்து எல்லா படத்துலையும் ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும். அது மாதிரி இந்த படத்தில் ராஷிகண்ணா, சாக்ஷி அகர்வால், ஆண்ட்ரியா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முக்கியமான கேரக்டர் அமைஞ்சது. ப்ளஸ் ஹியூமர், யோகி பாபு, விவேக் சார், விவேக் சார் பற்றி பேசணும், என்னுடைய அருமையான அருமை நண்பர். நாங்களாம் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் கொஞ்சம் நினச்சி கூட பார்க்கல, இதுவே வந்து அவரோட கடைசி படமாக இருக்கும்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் நாங்கள்லாம் வந்து குஜராத்தில் வேங்கநேரில் வந்து ஒரே குடும்பமாக ஒன்றா வாழ்ந்துட்டு இருந்தோம். ரொம்ப வந்து அவர் அட்வைஸ் பண்ணுவார், டெய்லி வாக்கிங் ஆகட்டும், ஃபுட் டயட் ஆகட்டும், எவ்ரி திங் வந்து பண்ணிட்டுருப்பார். நிறையா அவருடைய நினைவுகள் எனக்கு எக்கச்சக்கம். ஏன்னா அவர் கூட அஸ் எ டைரக்டராகவும் நடிகராகவும் நான் நிறையா படங்கள் பயணப்பட்டிருக்கேன். விவேக் சாரோட இழப்பு வந்து மிகப்பெரிய இழப்பு, எல்லாருக்கும் எங்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு. ஆனால் அதில் ஒரு வருத்தத்தக்க விஷயம் எனக்கு என்ன மறக்க முடியாத விஷயம் என்னென்னா, வெள்ளிக்கிழமை தான் இந்த படத்தோட டப்பிங் முடித்தார். டப்பிங் ஆக்சுவலாக கரெக்ஷன்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அன்னைக்கு நைட் எனக்கு ஃபோன் பண்ணார், வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஃபோன் பண்ணி. அதுலேயும் வந்து ஒரு சின்ன டைலாக் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்ஜி, நான் திங்கக்கிழமை அந்த டப்பிங் தியேட்டர் பக்கம் வரேன், அதை கரெக்ட் பண்ணிட்டு கொடுத்துறேன், அதுவும் வந்தால் நல்லாயிருக்கும் மாதிரி சொல்லிட்டு போனார். பட் சண்டே அநியாயமாக வந்து ஆண்டவன் ஒட்டி தான் அவரை பொறிச்சிட்டாங்க. அவருக்கு எங்களுடைய குழு சார்பாக இதே அஞ்சலி. அப்புறம் மனோபலா சார், எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து ஒரு அரண்மனை இங்கே போது பார்த்தீங்கன்னா ஆர் எலிமெண்ட் எந்த அளவுக்கு முக்கியமாக கூட ஹியூமர் எலிமெண்ட் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க, எல்லாமே வந்திருக்கு. அதனால் எல்லாருக்கும் படத்தில் நடிச்ச எல்லா அப்புறம் என்னோட டெக்னீஷியன் குழுலாம் பெருசாக இருக்காங்க, எல்லாருக்கும் தனித்தனியாக வந்து நன்றி சொல்லணும். அது என்னோடய டீம், அதனால் நான் உங்களுக்கு பேசிக்கிறேன். எல்லாருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ் இந்த சந்தர்ப்பத்தில். அப்புறம் இந்த படத்தில் வந்து முக்கியமாக வந்து இன்னொருத்தர் இது வந்து திரு ஏசி சண்முகம் சார் அவர்கள். அவர் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு வந்து சினிமாவில் வந்து ரொம்ப நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் வெளியுலகத்துக்கு தெரியாமல் ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு. அவர்கிட்ட அப்போ அவர் எவரும் ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு நல்லா. அப்போ வந்து என்கிட்ட உரிமையாக சொன்னார், டைரக்டர் எத்தனையோ பேர் என்கிட்ட வந்து படம் பண்ணணுன்னு கேட்குறாங்க, பட் நம்ம பேனரில் படம் பண்ணால் ஃபஸ்ட்டு படம் நீங்கள் தான் பண்ணணுன்ட்டு ஒரு கிட்டத்தட்ட 10 வருஷம் முன்னாடி சொன்னார். நான் சொன்ன கரெக்டான ப்ராஜெக்ட் அமையும் போது சொல்கிறேன் சார், ஏன் நம்ம பேனரில் ஃபஸ்ட்டு படம் நீங்கள் பண்ணும்போது ஒரு பெரிய பொறுப்பு எனக்கு, அதை நல்லபடியாக பண்ணோன்ட்டு. அரண்மனை 3 ஆரங்கும் போது அவர்கிட்ட சொன்ன இந்த மாதிரி படணும்னு உடனே வந்து அஸ் தயாரிப்பாளரா அவர் படத்தில் வந்தார். இங்கே அவரோட புதல்வர் திரு அருண்குமார் சார் இருக்கார். அவ்வளோ பெரிய இடத்துல வந்து இருக்கிறவங்க வந்து ஒன்றுமே இல்லாதவங்கலாம் ஆடுற ஆட்டத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இவ்வளோ பெரிய இடத்துல இருந்துட்டு இவ்வளோ ரொம்ப அமைதியாக எந்த வித ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப அபூர்வம். கிட்டத்தட்ட 1000 பேர் ஸ்டாஃபை வந்து வச்சு வேலை வாங்குற அருண்குமார் சார் வந்து இவ்வளோ அமைதியாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷம். அவருக்கும் இந்த படத்தில் வந்து தூண் மாதிரி எங்களுக்கு கூட இருந்த மதன் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் திரு மதிப்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ அவர்கள், அரண்மனை 1 வந்து அவர் தான் ரிலீஸ் பண்ணார். அரண்மனை ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகி நான் ரொம்ப டென்ஷனில் இருந்தேன், ஐயோ இந்த எப்படி இருக்கு படம், என்ன ரிசல்ட் வரப்போகுது, என்னதுன்னு பதட்டத்தில் இருந்தபோது எனக்கு முத முத வந்து ஒரு பொக்கே கொடுத்து எனக்கு வாழ்த்து சொன்னது வந்து உதயநிதி சார் அவர்கள் தான். சார் படம் சூப்பர் ரிட்டன்ட்டு அப்போ அவர் சொன்னார். அரண்மனை 1 வந்து அவர் தான் ரிலீஸ் பண்ணார். இப்போ அரண்மனை 3 ரெட் ஜெயின்ட் வந்து பிரம்மாண்டமான முறையில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தை முழுசாக பார்த்த ஒரே ஒருத்தர் யாருன்னா திரு உதயநிதி அவர்கள் தான். படத்தை பார்த்துட்டு அவர் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணார், படம் ரொம்ப நல்லா இருக்கு சார், ரொம்ப பிடிச்சது, வெரி ஹாப்பிங்கிற மாதிரி சொன்னார். எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அரண்மனை 1 வெற்றி செய்தியை சொன்னவர் அவர் தான், அரண்மனை 3 படம் நல்லா இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு சொன்னவர் அவர் தான். அவரோட ரெட் ஜெயின்ட் மூவிஸ் அந்த படத்தை வந்து பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயே வந்து எனக்கு ஒரு முக்கால்வாசி பர்டன் தீர்ந்துச்சு. ஏன்னா ரெட் ஜெயின்ட் பண்ணும்போது அது வெளியீடாகட்டும், தியேட்டர்களாகட்டும், எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். செண்முகமூர்த்தி சாருக்கும் ராஜா சாருக்கும் ரெண்டுக்கும் செண்முகமூர்த்தி சாருக்கு முக்கியமாக பெரிய நன்றி. எனக்கு வந்து வியாபாரத்தில் நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுத்தார் இந்த படத்தில். என்னோட தொழில் முறையில் என்னோடய குருநாதர்னு சொல்லலாம், ரொம்ப நன்றி. அப்புறம் நீ எல்லாமே 1, 2லாம் ரொம்ப பெரிய எங்களுக்கு உத்தரவு கொடுத்தீங்க, அதே மாதிரி இது கொடுக்கணும். ஏன்னா படம் ரொம்ப பிரம்மாண்டமெல்லாம் ஷூட் பண்ணது மெயினாக பார்த்தீங்கன்னா வேங்கநேர்ட்டு குஜராத்தில் ஷூட் பண்ணோம். ஏன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் வந்து நாங்கள் செட்டில் ஷூட் பண்ணோம். இந்த படம் அப்படி இல்லாமல் ஒரு ஒரிஜினலாக பெருசாக ஒரு அரண்மனை கிடச்சா நல்லாயிருக்குன்னு ஃபீல் பண்ணி இந்தியா ஃபுல்லாக தெரிஞ்சோம். அது ராஜஸ்தான், யூபி, உத்தரகாண்ட் எல்லாத்துலேயும் திருப்தியாக ஒரு மனசுக்கு திருப்தி எதுவுமே அமையல. என்னடா ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது தான் அந்த மாதிரி வேங்கநேர் பேலஸ்னு ஒரு செய்தி ஒரு ஃபோட்டோ கிடச்சிது. ஸோ அங்கே போய் பார்க்கும்போது நாங்கள் விஷுவலாக எப்படி நினச்சிருந்தோமோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை கிடச்சிது. கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் பக்கமாக அங்கேயே உட்காந்து ஷூட் பண்ணோம். இத்தனைக்கும் ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன், ஏன்னா வில்லேஜ், தங்குறதுக்கு இடம் இல்லை.
அந்த வகையில் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப ஆர்டிஸ்ட் டெக்னிஷியன் எல்லாருக்கும் தேங்க் பண்ணும். ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தெல்லாம் தாங்கிட்டு 40 நாள் சந்தோஷமாக இருந்தாங்க, இன்க்ளூடிங் விவேக் சார் உட்பட எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் ஃபைனலாக உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன வேண்டுகோள், நான் வந்து ஒரு சிம்பிள், ஏன்னா நான் என்னோடய படத்தை பொறுத்தவரை நான் ஒரு சிம்பிள், ஒரு எளிய, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொழுதுபோக்கு கலைஞன், ஒரு சிம்பிள் என்டர்டெய்னர்னு சொல்லலாம். எனக்கு வந்து மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு பெரிய செய்தியோ பெரிய அறிவுரையோ இல்லை சொல்லாத புது கதையோ இல்லை பெரிய உலகத்தை புரட்டி போடுற எந்த விஷயமோ புரட்சிகரமான இதோ எதுவுமே இல்லை. நான் வந்து ஒரு சிம்பிளாக மக்களை வந்து என்டர்டெயின் பண்ண ஆசைப்படுற ஒரு டெக்னிக், ஒரு கிரியேட்டர், அவ்வளோதான். என் படம் பார்க்க வர சின்ன குழந்தைங்கள்லேருந்து தாய்மார்கள்லேருந்து ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் ஆகட்டும், விவசாயிகள், நெசவாளிகள், தொழிலாளிகள் எல்லாருமே, படம் பார்க்குறவங்க ஒரு 2 மணி நேரம் அவங்க கவலையை மறந்துட்டு ஒரு ஃபேண்டசி உலகத்துக்கு கொண்டு போய் அவங்கள சந்தோஷப்படுத்தி அனுப்பணுங்கிறது தான் என்னோடய ஒரே நோக்கம். ஸோ அந்த வகையில் தான் வந்து என்னோடய எல்லா படங்களும் நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன், பண்ணிகிட்ருக்கேன், பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ விமர்சனம் வரும்போது நல்லா திட்டுங்க, ஏன்னா வழங்கி போச்சு. ஏன்னா கமர்ஷியல் படத்தை ஓகே அது திட்டுங்க, அதெல்லாம் ஓகே. தயவு செஞ்சு கதையை வந்து விமர்சனத்தில் வந்து கதையை சொல்கிறேன், எனக்கு முழு கதையை சொல்லாதீங்க. ஏன்னா என்ன மாதிரி ஆளுங்கலாம் ஏதோ ஒரு கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நல்ல ஒரு எலிமெண்ட் இருக்கும், அதில் கோபுரம் கட்டி தான் ஒரு வீடு மாதிரி நாங்கள் கட்டி ஒரு ஸ்க்ரீன் பிளேங்கிற ஒரு கோபுரம் கட்டி நாங்கள் படுத்து வர்றோம். அதில் இருக்கிற முக்கியமான ஒரு 2-3 எலிமெண்ட் வந்து விமர்சனம் போது எடுத்தோம்னா இதுதான் கதை அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பஸ் புஷ்னு போயிடுது. அப்படி இல்லாமல் விமர்சனம் நல்லா திட்டுங்க, நல்லா இருந்தால் ஆதரவு இல்லைங்கள் எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் தயவு செஞ்சு ஃபுல் கதையை வந்து சொல்லணும்னு சொல்கிறேன் நினைக்கிறேன், கேட்டுக்கொள்கிறேன் ஒன்று. அப்புறம் அரண்மனை 3 ஒரு விஷயம் நான் கேரண்டியாக சொல்ல முடியும், இது வரைக்கும் அந்த அரண்மனை 1-2 விட இந்த படம் இன்னும் மிக பிரமாண்டமாக நல்ல சிஜியோட, இன்னும் சூப்பரான ஹியூமரோட, நல்ல கதை அம்சத்தோட, முக்கியமாக சொல்லணும் நல்ல கதை அம்சத்தோட, நல்ல விஷுவல் டேஸ்ட்டோட, இது வரைக்கும் பெருசாக இந்த அளவுக்கு சிஜி வரலன்னு சொல்கிற அளவுக்கு வந்து மிகப்பெரிய சிஜியோட ரொம்ப தரமான படமாக வந்திருக்கு. எல்லோரும் தியேட்டரில் போய் திருவிழா சீசனில், ஃபெஸ்டிவல் சீசனில் வந்து எல்லாம் ஒரு சந்தோஷமாக, ஏன்னா அடிக்கடி இதுக்கு முன்னாடி அரண்மனை ஃப்ரான்சைஸ் அரண்மனை இதில் வந்து நான் சொல்லியிருக்கேன், நமக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷமே நம்ம குடும்பம் சந்தோஷப்படுறதை பார்த்து நம்ம படுற சந்தோஷம் தான் சொல்லுவேன். அந்த மாதிரி இந்த படத்துக்கு நீங்கள் குடும்பத்தோடு போகிறாங்க, நம்ம ஃபேமிலி சந்தோஷப்படுறது பார்க்கும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கும் சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஜாலியான படம், ஃபெஸ்டிவல் சீசனில் இந்த படமே ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்கும். எல்லாம் தியேட்டரில் போய் சந்தோஷமாக அந்த படத்தை பார்த்து எங்களுக்கு ஒரு வெற்றியை தரணும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வழக்கப்படி உங்கள் ஆதரவு எங்களுக்கு எப்பவும் தேவை. நன்றி, வணக்கம். படத்தில் ஆர்யாவுக்கு 3 ஹீரோயின் இருக்காங்களே, ஆண்ட்ரியா, ராஷி கண்ணா, சாக்ஷி அகர்வால், அதை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். தொழிலே மாற்றி விட்டுருங்க மாதிரி இருக்க, நான் படத்துக்கு தாங்க 3 ஹீரோயின் வச்சேன், ஆர்யாவுக்கு இல்லை. ஆக்சுவலாக அரண்மனைனாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 3 ஹீரோயின்ங்கிறது வந்து அதான் ஃப்ரான்ச்சைஸ்னு ஒரு சில ஃபார்முலா வந்து முக்கியமாக தேவைப்படுது. அரண்மனை 1 3 ஹீரோயின் இருந்தாங்க, அரண்மனை 2 3 ஹீரோயின் இருந்தாங்க. பட் எதுவுமே பார்த்தீங்கன்னா அது திணிக்கப்பட்ட மாதிரி இருக்காது, மூணுமே பார்த்தீங்கன்னா கதைக்கு தேவையான ஹீரோயின்ஸாக இருந்தாங்க. அந்த வகையில் அரண்மனை தொழிலையும் பார்த்தீங்கன்னா ராஷி கண்ணா, சாக்ஷி, ஆண்ட்ரியா 3 ஹீரோயின் இருக்காங்க. 3 பேருமே கதைக்கு ரொம்ப அத்தியாவசியமான இன்றியமையாத ஒரு கேரக்டராக வந்திருப்பாங்க. படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன்னா எனக்கு வந்து ஓகே கமர்ஷியல் படம் ஒன்று பண்ணுறோம், பட் வழக்கமாக நம்மளே விமர்சனம் தான் சொல்லுவோம், வழக்கப்படி இந்த ஹீரோயின் இந்த படத்தில் ஒரு லூசு பெண்டராக நடித்து கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு சாங்குக்கு மட்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி நானும் பண்ணியிருக்கேன் அதுலேன்னு சொல்ல எல்லாருமே. பட் அரண்மனையை பொறுத்தவரை ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப வெயிட் இருக்கும், அவங்க கேரக்டர் ஆகட்டும் அவங்களுக்கு வர சீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவமான கேரக்டர் தான் 3 பேருக்கும். ஆக்சுவலாக வந்து இதில் ராஷிக்கண்ணாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமாக ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க இந்த படம். எனக்கு சின்ன பயம் இருந்துச்சு, ஏன்னா இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா அவங்க படம் வந்து கமர்ஷியலாக படம் பார்த்துருக்கேன், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் படத்தை எப்படி நடிப்பாங்கன்ட்டு. பட் வந்து பிரமாதமாக இந்த படத்தை ராஷி பண்ணியிருக்காங்க. என்னோட அனுபவத்தில் நான் ஒன்று பார்த்துருக்கேன், எந்த ஹீரோயின்லாம் வந்து லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு நம்ம தமிழ் கற்றுக்கிட்டு நடிக்கணும்னு ஸ்ட்ரெயின் பண்ணி நடிக்கிறவங்க எல்லாமே லாங் லைஃப்பில் இருந்திருக்காங்க. சில ஹீரோயின்ஸ் வந்தமா ஓகே காசு கொடுத்தாங்களா ஓகே ஏதோ லிப்பு மட்டும்லாம் கொடுத்துட்டு நடிச்சுட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி ஹீரோயின்லாம் லாங் ஸ்டாண்டிங் நான் பார்த்ததில்ல. மொழி கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்டாக இருக்கிற ஹீரோயின்ஸ் எல்லாமே அந்த டெடிக்கேஷன் கொடுக்குற எல்லா ஹீரோயினும் லாங் ஸ்டாண்டிங் இருந்திருக்காங்க. அந்த வகையில் நான் அதிசயப்பட்ட ஒரு ஹீரோயின் இவங்க ராஷி. படம் ஆரம்பிக்கும் போது ஓரளவுக்கு தமிழ் தெரியும், 2 hours எண்டு வரும்போது ஒரு நல்லாவே தமிழ் பேசுகிற அளவுக்கு வந்துட்டாங்க, ஸ்டேஜில் பேசுகிறாங்களா இல்லையான்னு தெரியல, பட் தமிழ் பேச நல்லா புரிஞ்சிக்கிற அளவுக்கு வந்து வந்துட்டாங்க. இன்னொன்று அதிசயமான விஷயம் என்னென்னா, நாங்கள் டப் பண்ணும்போது டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட லிப்ஸிங் இடிக்கலை, ஏன்னா மற்றவங்களாம் வந்து மைம் பண்ணிட்டு போயிடுவாங்க, இவங்க வந்து முழுசாக அந்த டைலாக படித்து
கரெக்டாக கற்றுட்டு கரெக்டாக டைலாக் பேசுகிறாங்க, பெர்ஃபெக்டாக இருக்கும் லிப்சிங்க்லாம். ஸோ அந்த வகையில் வந்து கங்க்ராட்ஸ் டு ராஷி, ஏன்னா அவங்களோட டெடிக்கேஷன் அவங்களோட இன்னும் பல உயரத்தை கொண்டு போகணும்னு நான் நம்புகிறேன். சாக்ஷி நல்ல பிஸி ஹீரோயின். அதான் இன்றைக்கி இலையில் வந்தபோது சொல்லிட்டுருந்தாங்க, ஏகப்பட்ட படம் ரெகுலராக வந்துட்டுருக்காங்கட்டு. ரொம்ப நல்ல ஒரு முன்னேற துடிக்கிற நல்ல ஒரு ஹீரோயின், சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட். அவங்களுக்கு மேலும் பல உயரங்களை தொடர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.